பழனி மலை அடிவாரம் பகுதியில் உள்ள அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட 350 கட்டிடங்களுக்கான ஆவணங்களை 7 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க நகராட்சி நோட்டீஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவார பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் அவதியடைவதாக கூறி திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதில் அடிவார பகுதிகளில் எந்த கடைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என்ற விவரத்தை நீதிமன்றத்திற்கு அளிக்குமாறு கூறியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் பழனி அடிவாரம் சுற்றுவட்டார பகுதியில் 350 மேற்பட்ட கடைகள் உரிய ஆவணங்கள் இன்றி செயல்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து மலை அடிவார பகுதிகளான சன்னதி வீதி, ஐயம்புள்ளி சாலை, பூங்கா ரோடு, கிரிவல பாதையை ஒட்டியுள்ள ஃபேன்சி கடைகள், பஞ்சாமிர்த கடைகள், சாமி போட்டோக்கள் விற்பனை கடைகள், பிரசாத கடைகள், விடுதிகள் என 1000 மேற்பட்ட கடைகள், வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் உள்ள 350 மேற்பட்ட கட்டிடங்களுக்கு நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. முறையாக அனுமதி பெறாமல் ஏராளமான கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நகராட்சி சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது. 7 நாட்களுக்குள் கட்டாதவர்கள் தங்களிடம் உள்ள ஆவணங்களை நகராட்சியில் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.